யார் மீது தவறு? அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான். விமான நிலையத்திலிருந்து அப்பாவை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அது ஒலித்தபடி இருந்ததே தவிர அவர் எடுக்கவில்லை. சரி, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்குத்தானே போகப் போகிறோம் என எண்ணியவன் கால் டாக்ஸியில் கிளம்பினான். 15 நிமிடங்களில் கிழக்கு தாம்பரத்தில் இருந்த அந்த மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தது கால் டாக்ஸி. அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆனதும் 2-3 முறை காலிங் பெல்லை அடித்தும் கதவு திறக்கவில்லை. ஒருவேளை வீடு பூட்டி இருக்கிறதோ என நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை மொபைல் போனில் கூப்பிட்டான். ரிங் போனதே தவிர போனை அவர் எடுக்கவில்லை. வேறு வழியில்லாமல் எதிர் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க 2 நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அந்த வீட்டுக்காரர். அங்கிள், அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா? போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்றான். உனக்கு விஷயமே தெரியாதா? உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. என்ன அங்கிள், என்ன விஷயம்? உனக்கு தெரியாது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தீபக். உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க. யாராவது வந்தா குடுக்க சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்காங்க உங்க அப்பா. இரு, எடுத்துட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து கொடுத்தார். இவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லா வசதிகளும் நிறைஞ்சு அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது ஏன் முதியோர் இல்லத்துல போய் தங்கணும் என்று குழம்பி போனான் தீபக். தேங்க்ஸ் அங்கிள், நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான். அதுவரை மொபைல் போனில் பேசி கொண்டிருந்த அவன் மனைவி பிரீத்தி என்னாச்சு தீபக் என்று கேட்டாள். என்னத்த சொல்ல, முதியோர் இல்லத்துல தங்கியிருக்காங்களாம் என்றான் கோபத்துடன். முதியோர் இல்லம்மா, ஏன் வீட்டை விட்டுட்டு என்றாள் ஆச்சரியத்துடன். அப்பார்ட்மெண்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்து திரும்பவும் கால் டாக்ஸியில் ஏறியதும் முடிச்சிருப்போப்பா என்று சொன்ன தீபக் மீண்டும் தன் அப்பாவை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றான். அவர் எடுக்கவே இல்லை என்றதும் கோபத்தில் அவன் முகம் சூடானது. எங்கே போறோம் என்று கேட்டாள் பிரீத்தி. அமைதி இல்லம் சொன்னவனின் குரல் அதிர்ந்தது. காரில் இருந்து இறங்கியவர்களின் கண்களில் பட்டது அமைதி ஹோம் என்கிற போர்டு. மகனையும் மனைவியையும் அழைத்து கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக். வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் யார் நீங்க, என்ன வேணும் என்று கேட்டார். ராமச்சந்திரன், மாலத்தி, இவங்களை பார்க்கணும். வியர்வையை துடைத்தபடியே சொன்னான். பிரீத்தியும் மகனும் மொபைலை நோண்டியபடி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தனர். நீங்க அவங்களோட பையன் என்றான் தயக்கத்துடன். அவனை உட்கார சொன்னவர், சின்ன நிகழ்ச்சி ஒன்று நடக்குது சார், ஒரு சின்ன ப்ரோக்ராம். பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியிலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார். சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர் தீபக்கின் பெற்றோர். வெறுப்பு கோபம் இரண்டும் சேர்ந்து அவர்களை வெறித்தவன், என்னப்பா இதெல்லாம், என்ன நினைச்சிட்டீங்க வந்தீங்க என்றான். தீபக், சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா, இப்பெல்லாம் ஒன்றும் முடியல என்றபடி அவன் அருகில் அவன் அம்மா அமர, அம்மா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, என்ன மடத்தனம் இது என்று கர்ஜித்தான். அங்கு வந்த தீபக்கின் அப்பாவிடம், ஏமாமா, உங்களுக்கு தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு முதியோர் இல்லத்துல வந்து சேர்ந்துட்டீங்க. உங்க மகன் எவ்வளவு ஷாக் ஆயிட்டா தெரியுமா என்றாள் பிரீத்தி. என் மானத்தை வாங்கணும்னே இங்க வந்து தங்கியிருக்கீங்கல்லப்பா. ரிசப்ஷன்ல இருந்தவர்கிட்ட நான் உங்க பையன்னு சொல்றப்போ எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல வசதி குறைவுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு வேற வசதியான பிளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றவன் அம்மாவை பார்த்து, அப்பாதான் மடத்தனமா ஏதோ சொன்னார்னா உங்களுக்கு மூளை வேணாமா அம்மா? சே, எதிர் பிளாட்ல குடியிருக்கிற அந்த அங்கிள் உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டப்போ அந்த இடத்துல என்னால் நிக்கவே முடியல. உன் கோபம் புரியுதுப்பா, ஆனா என்னப்பா ஆனா? கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டையிட்டார் அப்பா. உன்கிட்ட சொல்லாம நாங்க இந்த முடிவு எடுத்திருக்க கூடாதுதான். ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நாங்க இங்க வந்தது மாற்ற முடியாத ஒரு முடிவு அப்படின்னே வச்சுக்கலாம் என்றதும் அதிர்ச்சியோட அப்பாவை பார்த்தான். ஆமா தீபக், உன்கிட்ட முதல்ல ஏன் சொன்னேன்னு கேட்டல்லையா? சொன்னா உனக்கு புரியாது, ஒத்துக்க மாட்டேன், தர்க்கம் பண்ணுவேன், ஆர்கியூ பண்ணுவேன். நீ சொன்னியே அந்த அப்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன குறைன்னு. வசதியிலலாம் எந்த ஒரு குறையும் இல்லடா, ஆனா எங்களால எதிர் வீட்டுக்காரரை கூட சந்திச்சு பேச முடியல அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய குறை. மாசத்துக்கு 2-3 முறை ஹலோ சார், சௌக்கியமா, அவ்வளவுதான் பேச்சு. எதிர் பிளாட்காரர் தான் இப்படின்னா மற்ற பிளாட்லாம் யார் இருக்காங்கன்னே கூட தெரியாது. நாங்களும் சில பேர் கூட பழக முயற்சி செஞ்சோம், யாரும் ஈடுபாடு காட்டினாதானே. நாள் முழுக்க நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளேயே என்னத்தப்பா பேசிக்கிறது, இங்கே ஏன் வந்தோம்னு கேட்டியே. இங்கே எல்லாரும் எங்கள் வயசுக்காரங்க, மனம் விட்டு பேசுகிறோம், சண்டை சச்சரவங்களும் வரத்தான் செய்யும், அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே. பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை? நீ வேலை கிடச்சதுன்னு அமெரிக்கா போயிட்ட, உன்னை போகாதுன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியலை. ஏன்னா அது ஓ விருப்பம், ஓ வாழ்க்கை, எங்க கதி?
வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாயிடுமா? இங்க எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க, எங்க மனசுக்கு நிறைவு இருக்கு. நீ மறுபடியும் ஊர்ல வந்து செட்டில் ஆறேன்னு சொல்லு, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா மறுபடியும் வீட்டுக்கு வரும். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்க இங்கேயே இருந்துட்டு போயிடுறோம்டா. வெறும் சுவர்கள் மத்தியில இருக்கிறது கொடுமடா, அது எங்களால முடியாதுடா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது. தீபக், இந்த முடிவை எடுத்ததுல எனக்கு தான் பெரிய பங்குடா என்றாள் அம்மா. இங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எங்க வயசுக்கு அரங்கறங்கிறதுனால சிரிச்சு பேசி கலகலகலன்னு பொழுது போகுது. செங்கல், சிமெண்ட், கதவு, ஜன்னல், மாடுலர் கிச்சன், ஏசி, இதெல்லாம் மட்டும் வீடு இல்லடா. வீடுன்னா அதுல மனுஷங்க இருக்கணும். இனிமே இதுதான் எங்க வீடு. கண்ணீரோடு நிமிர்ந்த மகன் தீபக் பேச ஆரம்பித்தான். ஏன்பா, நீங்க திருமணத்துக்கு முன்பே நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பளம் வாங்கின அரசு வேலையில தானே இருந்தீங்க? தாத்தா சொத்தான விவசாய நிலங்கள் வேற நிறைய இருந்திருக்கு. இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு பின்ன ஏன்பா ஒரே பிள்ளை போதும்னு நிறுத்தினீங்க? என்னோட இன்னும் ஒன்று ரெண்டு குழந்தைங்களை பெத்து வளர்த்து படிக்க வைக்க வசதி இருந்தும் நீங்க ஏன் செய்யல? உங்க வசதியை வச்சுக்கிட்டு என்னால இனி அண்ணன் தம்பி அக்கா தங்கங்களை பெற முடியுமா? யாரும் இல்லாதவனா என்ன நீங்க ஆக்கிட்டீங்களேப்பா? தாத்தா வசதி குறைவா இருந்தாலும் அஞ்சாறு குழந்தைங்களை பெத்து உங்களை எல்லாம் நல்லா வளர்க்கலையா, படிக்க வைக்கலையா? நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு எப்படி சந்தோஷமா இத்தனை வருஷம் இருந்தீங்க? உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா தானப்பா ஊர்ல இருக்காங்க. மத்தவங்க பெருசா நினைக்கணும்னு என்னையே ஹாஸ்டல் தங்க வச்சு படிக்க வச்சு படிப்பு படிப்பு படிப்புன்னு என்னோட இளமையில எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் இல்லாம செய்தீங்கல்லப்பா. உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் அங்க போனா உங்களுக்கு துரோகம் செய்யறோமோ அப்படின்னு என்னைய மனசாட்சி தினம் தினம் கொள்றது உங்களுக்கு தெரியாதுப்பா. அங்கேயும் வந்து தங்க மாட்டேங்கிறீங்க. என் மனைவி, அவ வீட்டுல அவளும் ஒரே பொண்ணு, அவ அப்பா அம்மாவுக்கும் உங்களை போல பண்ணலதான். என்ன போலவே அவளும் அவங்க அப்பா அம்மாவை வயசான காலத்துல பக்கத்துல வச்சு பாதுகாக்க முடியல அப்படிங்கிற கவலை அவளுக்கு. இது எல்லாம் எங்க தவறாப்பா? ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா படிச்சாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம்னு என்ன ஹாஸ்டல்ல தங்க வைக்கும் போது நீங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீங்க அம்மா, எவ்வளவு பெரிய வீடு, சித்தப்பா பையன், பெரியப்பா பிள்ளைங்க அப்படின்னு எவ்வளவு பேர் இருந்தோம். என்ன சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதுப்பா. அப்பையும் இதே போல பெரிய வீட்டுல நீங்களும் அம்மாவும் மட்டும் தானப்பா இருந்தீங்க. அப்ப தோணலையாப்பா நம்ம பிள்ளை நம்மோட தங்கியிருந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு? நம்ம சொந்த ஊரான திருநெல்வேலியிலேயே நம்ம நிலங்கள்ல விவசாயத்தையும் பாத்துக்கிட்டு படிப்புக்கேத்த ஒரு வேலையும் அங்கேயே தேடிக்கிட்டு சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை என நம்ம சொந்த பந்தத்தோட நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். நீங்களும் கடைசி காலத்துல நிம்மதியா இருந்திருக்கலாமேப்பா. நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களெல்லாம் வசதி குறைவா இருந்தாலும் கூட்டு குடும்பமா நிம்மதியா ஊர்ல இருக்காங்கப்பா. என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அமெரிக்கால வேலைக்கு அனுப்ப போறேன்னு நம்ம சொந்த பந்தத்திலையும் ஊர் முழுசும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தத நான் என் சின்ன வயசுல பல முறை கேட்டதுனால்தான் நான் உங்க எண்ணத்தை நிறைவேற்றணும்ன்ற வைராகியத்தோட படிச்சு அமெரிக்காவும் போனேன், சென்னையிலையும் வீடு வாங்கினேன். இப்ப என்ன குறை சொல்றீங்களேப்பா? இது சரியாப்பா? ஊர்ல நாலு பேர் பெருசா நினைக்கணும்னு வாழ ஆரம்பிச்சா இப்ப நம்ம சந்தோஷத்தை எல்லாம் எழுந்தும் வெளியில காட்டிக்க முடியாம இருக்கோமே. மத்தவங்களை பிரமிக்க வைக்கிறதுக்காப்பா நம்ம வாழ்க்கை? யார் மீதுப்பா தவறு? யார் செஞ்சது தப்பு? யார் செஞ்சது ரைட்டுப்பா? நீங்களே சொல்லுங்க.